அனைவருக்கும் வணக்கங்கள். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை. அணுத்துகளை ஆட்டி வைப்பது உன் எண்ணம் அன்றி ஏது? நுணுக்கமாய் கேட்க முடிவு. பொய்மனமான உயிர்கோள மண்டலத்தில் பயோஸ்பியரில் பதிந்துள்ள செய்திகளை அணுத்துகள்கள் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அணுக்கள் மூலக்கூறுகள் மாலிக்யூல்ஸ் உயிரணுக்கள் செல் முதல் மனம் கொண்ட மனிதன் வரையிலான பிறப்புகள். பிரபஞ்சத்துக்கு அந்நியமாக நம்ம கிட்ட ஒரு சிக்னல் உங்ககிட்ட உணர்ச்சி ஏற்படுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா நம்ம வந்து பை டிஃபால்ட் வந்து உணர்ச்சியா பெயரா அந்த டோட்டல் ஃபார்மா இருக்கிற அந்த ஆளை தான் நம்ம நம்பி எப்பப்பாரு யோசிச்சுட்டு இருக்கோம். யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆனா எவ்வளோ சொன்னாலும் இது வந்து உணர முடியாது. அது உணர்றதுக்கு உள்ள ஆட்படணும். உள்ள ஆட்பட்டாதான் அது அருள்னாலதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க முடியும். இல்லாட்டி என்னமோ பேத புத்தி எல்லாம் உள்ள வந்து என்ன பண்ணும்? இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு வெளில என்னென்னவோ யோசனை பண்ணதுக்கு என்னென்னவோ யோசனை பண்ணதுக்கு விகல்பங்கள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கும். அது அது அதெல்லாம் அதுதான் சொல்லுவாங்க அஞ்ஞானம். வெறும் அஞ்ஞானம் மாத்திரம் இல்லையா? அதாவது என்ன அஞ்ஞானம்னா என்ன? அறியாமை மாத்திரம் இல்லையா? மறைப்பு இருக்கான். அப்புறம் என்ன? எப்ப பாரு ஸ்பிளின்டர்டா, புரியுதா? ஸ்கேட்டர்டா, கலைஞ்சி நிறைய பேர் உள்ள எப்ப பாரு இருந்துட்டு இருக்காங்க. மொத்தம் கூட இல்லாத இடத்துல, பரம்பொருள் மாத்திரமே இருக்கிற இடத்துல, அப்பேற்பட்ட தூய சந்நிதியில ஆனந்த சாகரத்தை கோட்டை விட்டுட்டு இங்க ஒரு ஒத்த எப்படி ஒரு 10 பேரா இருக்கலாம்? உள்ள 3 பேரா கூட எப்படி இருக்கலாம்? நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது இன்னொன்னு, பண்றது இன்னொன்னு, அப்படின்னு மூண பிட்வீன் கப் அண்ட் ஸ்லிப். தெர் இஸ் லாட் ஆஃப் ஸ்லிப்னு வாங்க, தவறி விழறதுன்னு வாங்க. அத போல இங்க வந்து இங்கே இந்த இதுல இருக்கிறவங்க வந்து அப்படியே கோட்டை போட்ட மாதிரி ஆன்ம பொருள் சந்நிதியை விட்டு நகராத நனவு நில பூரா மூழ்கடிச்சிருவாங்க. அதுலயே அது பேர் தான் திருமஞ்சனம்னு வாங்க. பெருமாள் கோவில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? திருமஞ்சனம்னு வாங்க. அப்படியே ஒரு பெரிய பெரிய வெள்ளி பெரிய வெள்ளி பூஜா பெருசா இருக்கும். அதுலயே சுவாமி விக்கிரகத்தையே தாயார் விக்கிரகத்தையே வச்சு மேல இன்னும் பாலும் எல்லாம் அபிஷேகம் பண்ணி பண்ணி திருவஞ்சனம் பண்ணுவோம். திருவே மஞ்சனத்துல இருக்கான். இதுல இருக்கு ஆன்ம அனுபூதி, வேற என்ன இருக்கு? பேரறிவு, பேரெருப்பு, பேர் என்ன ஆனந்தம் தெரியுமா? என்ன மற்றவனா இருக்கிறதுன்றது வந்து சொல்லி விளக்க முடியாது. அப்பேற்பட்டவன். மனிதர்கள் எண்ணங்களால் ஆட்டி வைக்கப்படுகின்றார்கள் என்பது கண்கூடு. மனிதனையே ஆட்டி வைக்கும் மனத்தின் எண்ணங்கள் அணுத்துகள்களை ஆட்டி வைப்பதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? எங்க மாலிக்கு நம்ம உடம்பு செல்லுக்கு என்னங்க தெரியும்? நம்மளுக்கே தெரியலையே. நம்ம நினைக்கிறவங்க வந்து உடம்பு இல்லை நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். என்னங்க என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு எல்லாம் கிளம்புறோம். கோபம் வருது என்னன்றது உடம்பு தானே. என்னங்க இப்படி என்ன அவமதிக்கிறீங்க? எனக்கு நஷம் ஏற்படுத்துறீங்க? அப்படியாக்கும் இப்படியாக்கும் எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் தாட்ட பிரிக்க தெரியலையப்பா. உடம்பு கூட கொண்டு வந்து சேர்த்துட்டியப்பா. இது வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட், எடுத்துலயே தெரியணுமேப்பா. பொய்மனமான உயிர்கோளம் திருப்பி படிக்க, பொய்மனமான உயிர்கோள மண்டலத்தில் பதிந்துள்ள செய்திகளை அணுத்துகள்கள் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அணுக்கள் ஆட்டம்ஸ் மூலக்கூறுகள் மாலிக்யூல்ஸ் உயிரணுக்கள் செல் முதல் மானம் கொண்ட மனிதன் வரையிலான பிறப்புகள். இதுல வந்து அஞ்சறிவு, ஓரறிவு தாவரம், ஜடம், ஜடம்லாம் கூட ஆட்டம்ஸ். இதுல வேற என்ன இருக்கு? ஆன்டி ஆட்டம் வேற இருக்கு, டார்க் எனர்ஜி இருக்கு, கருப்பு ஆற்றல், கருப்பு பருப்பொருள், டார்க் மேட்டர், என்னென்னவோ இருக்கு, ஆன்டி கிராவிட்டி இருக்கு. ஐயா சூப்ரீம் விஞ்ஞானியா, எனக்கு யாரும் எதிரி கிடையாது, எனக்கு யாரும் நண்பனும் கிடையாது. உண்மையை போட்டு உடைக்கிறத தவிர எனக்கு ஒண்ணும் கிடையாது. எப்ப பாரு உங்களுடைய வசதியா பேசிக்கிட்டே இருங்க, இதுக்கே வாங்க நீங்க சத்தம் கிடக்கிறதுக்கு அப்படின்னு கோச்சுக்கலாம். பட் நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் கழிக்கிறேன். அதனால நான்
அதை பத்தி அந்த கழிப்பை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்கு தான் இதை சொல்றேன் நான். நீங்க கோச்சிக்கணும். இட்ஸ் நாட் எ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அட் ஆல். ட்ரூத் இஸ் ட்ரூத் இஸ் ட்ரூத். இங்க எங்கேயாவது விஞ்ஞானம் இல்லாத ஒரு வார்த்தை இருக்கா? இந்த அகக்குரல் என்ன எழுதி, அணுத்துகளை ஆட்டி வைப்பது உன் எண்ணம் அன்றி ஏது, நுணுக்கமாய் கேட்க முடிவு. அணுத்துகளை வச்சுக்கிட்டு ஒரு மெய்ஞானம் எவ்வளவு அழகா வந்து சொல்லப்படுகின்றது. எங்க எதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோன்றது எல்லாரும் உணர வேண்டும். மனிதர்கள் எண்ணங்களால் ஆட்டி வைக்கப்படுகின்றார்கள் என்பது கண்கூடு. மனிதனையே ஆட்டி வைக்கும் மனத்தின் எண்ணங்கள் அணுத்துகள்களை ஆட்டி வைப்பதில் ஆச்சரியம் என்ன இருக்கின்றது? இந்த உபதேசத்தை கேட்டவுடன் உணர மனம் அழிந்துவிடும். இப்ப இருந்தீங்கல்ல, காணவும் போயிடுது இல்ல, கூடு மொத்தம் இருக்கு, அதுலயே லைட்டா இருந்துட்டு போக கூடாது. இப்ப முடிஞ்சிடும் பிரதிசாசம். அடுத்ததுக்கு உடம்பு எழுந்து நடக்கட்டும், சாப்பிட்டோம், பேசட்டும், என்ன வேணா பேசட்டுமே, அது நீங்க இல்லைன்னு தெரிஞ்சு பேசலாமே, நினைக்கலாமே. இது என்னதான் கஷ்டம்? ஐயோ. அணுத்துகள் ஆதாரம் தேட, அணுத்துகளின் ஆதாரத்தை தேட அகப்பட்ட ஆன்மா கனப்பொழுதில் கை நழுவு. என்ன சொல்றேன்னா, முக்கியமான கட்டத்துல குவாண்டம் பார்ட்டிகல்ஸ், குவாண்டம் ரிசர்ச் எல்லாம் பண்ணும் பொழுது எப்படி விஞ்ஞானிகள் கோட்டை விட்டாருங்கள், நான் ஆதங்கப்படுறேன். ஒரே இடம் தானப்பா எல்லாம், ஆரிஜின் ஒண்ணுதானப்பா. உனக்குள்ள எண்ணம் உற்பத்தி ஆவதும் நான்ன்ற பாவம் வந்து ஒண்ணு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி உடம்பை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு எழுந்துக்கும் போதுதான் திங்கிங் எழுந்துக்குது. அதே போல நீ வந்து குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் பாப்பப் ஆகுது ஸ்பேஸ்ல இருந்து கண்டுபிடிக்கிற. அது எப்படி பாப்பப் ஆகும், அங்க எப்படி எம்டினஸ் இருக்கும் அப்படின்றதுதான் இந்த செய்யுள். அணுத்துகள் பௌதிக விஞ்ஞானியர் பார்ட்டிகல் பிசிசிஸ்ட் கடந்த 20th century ஆரம்பத்திலிருந்து பிரபஞ்சத்தின் ஆதாரமாக இருக்கும் விசைகளையும் அணுத்துகள்களையும் ஆராய்ச்சி செய்து நேர்த்தியாக பட்டியலிட்டனர். இதான் பார்ட்டிகல் லிஸ்ட்னு பேரு, ஸ்டாண்டர்ட் பார்ட்டிகல் லிஸ்ட்னு பேரு. கிட்டத்தட்ட 150-160 பார்ட்டிகல் எல்லாம் ஆக்சிஜன்லேருந்து, கார்பன் டை ஆக்சைட்லேருந்து, கார்பன்லேருந்து, கோல்டுலேருந்து எல்லாத்துக்கும் அதனுடைய மூலக்கூறுகளை போட்டிருக்காங்க. அதில் எவரேனும் ஒரு விஞ்ஞானியாவது இந்த 4 விசைகளின் இருப்போ அணுத்துகள்களின் தோற்றமோ எங்கிருந்து உண்டாகியிருக்கக்கூடும் என்று பார்த்து இருந்தார்களேயானால் அது நமது ஆளுறக்கம் போல் இருக்கின்ற நிலையான எல்லையில்லாத பேரிருப்பு, அகண்ட பேரறிவு, பேருணர்வு மயமாக கொண்ட ஆன்மபொருள்தான் என்பதை உணர்ந்திருக்க வாய்ப்பு ஒரே கணத்தில் அமைந்திருக்கும். தங்களால் ஒருவேளை அந்த சந்தேகம் தீர்க்க முடியாததாய் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் அப்போது வாழ்ந்து கொண்டிருந்த பகவான் ஸ்ரீ ரமணரிடம் தெளிவு நோக்கி வந்திருந்தாலும் அவர் ஆன்மப்பொருள்தான் என்று தெளிவுபடுத்தி இருந்திருப்பார். ஆனால் 1900 இன்று வரையில் சுமார் 120 தெளிவு கிடைக்காமல் ஆன்மீகமும் பெரிய கருமேகத்திற்குள் ஆட்பட்டது போல் 2 உலகமகா யுத்தங்கள், இனம், மதம், மொழி, நிறம், எல்லை சண்டைகள், இயற்கை சீற்றங்கள் என மிக கொடுமையான விதத்தில் அனைத்து உயிர்களும் மனித இனமும் சீரழிவுகளுக்கு ஆட்பட்டு இருக்காது. உள்ள என்னுடைய தன்மை வந்து அமைதி சொருகும், அதுல ஒரு அசைவு கூட இல்லை. இப்ப நான் உடம்பால இன்னொருத்தரையும் பயமுறுத்தணும், என்னுடைய பேச்சினால எப்படி நான் வந்து நான் வலுத்து நான் இன்னொருத்தரை பயமுறுத்த முடியும், இன்னொருத்தரை நான் எப்படி பாதிக்க முடியும், நான் வலுத்து நான் எப்படி இன்னொருவரை பாதிக்க முடியும் இல்லையா? அப்போ இவனை விட ஒருத்தன் இருக்க முடியும், அவ்வளவு டெண்டரா இருக்கான் அவன். இஸ் அன்பான் சோ ஹி கேனாட் டை ஆல்சோ, அந்த மாதிரி இருக்கான். அணுத்துகள் விஞ்ஞானியர் பூமியையே வியக்க வைக்கும் ஆன்ம ஞானத்தை அருளி இருந்திருப்பர். ஆனால் ஏற்பட்டது என்ன? அதாவது பிசிக்கல் சயின்டிஸ்ட் மாத்திரம் ஆன்ம ஞானத்துக்கு ஆட்பட்டு இருந்தாங்கன்னா இன்னும் ஆத்தென்டிக்கா இருக்க போறாங்க. ஒண்ணுமே தெரியாது, நான் சயின்ஸ்னா எவ்வளவு கிலோன்னு கேட்பேன். பிகாஸ் ஐ வாஸ் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட், எக்கனாமிக்ஸ், பேங்கிங், லா, என்னென்ன என்ன என்ன இங்கிருந்து சயின்ஸ் வந்து போட்டுது, இங்கிருந்து வந்து சயின்ஸ் போட்டுது,
பயாலஜில சொல்றாங்க, இன்னைக்கு உயிரியல்ல என்ன சொல்றாங்க, ஐயா டிஎன்ஏக்குள்ள நானோ மிஷினரி போல இயங்கிக்கிட்டு இருக்குப்பா, கோட்ஸ் டிஎன்ஏல கோடு, இட்ஸ் எ கெமிக்கல் டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட், மரபணு செய்திகள், ஜீனோம் ஜீன்ஸ் வழியா அப்படியே உள்ள ஒரு லிக்விட்ல அப்படியே ஸ்விம் ஆகி இங்க இருக்கு இந்த கிளாண்ட், கேங்க்லியான்னு ஒண்ணு இருக்கு பின்னாடி, அது அதாவது மெமரிக்கு மெமரியா, பிரெயினுக்கு உள்ள இன்னொரு பிரெயினா, அந்த மாதிரி அந்தராத்மா மாதிரி என்னென்னவோ பிசிக்கல்லையும் உட்கார்ந்துகிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும், அதுல எல்லாம் கண்டுபிடிக்க முடியாததா மெய்ஞானியர் உணர்ந்திருக்கின்றார்கள். அந்த பாசிபிலிட்டிஸ் இவங்களுக்கும் வந்திருக்குமே அப்படின்றதுதான் இங்க ஆதங்கம். ஆன்மீகத்தை அருள் இருந்திருப்பர், ஆனால் ஏற்பட்டது என்ன, அப்படியே ஒரு க்ஷணத்தில் முழுமையான ஆன்மீக நிரூபணத்தை கை நழுவி கோட்டை விட்டு விட்டோம். ஆன்மீக நிரூபணத்தை நிரூபிக்கலாம். இப்போ இங்க இப்போ இன்னைக்கு சொல்றாங்க கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆயிட்டு இருக்கு டிஎன்ஏ வழியா. டிஎன்ஏன்றது என்ன தெரியுங்களா, அப்படியே இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற கேஸுங்க போருமா, நீங்க நான் எல்லாம் வெள்ளிய உள்ளே லிங்க்டு ஃபுல்லா லிங்க்டுங்க, வெளியில இருந்தும் உருவாரிங்க, நீங்க பாக்குற காட்சி வந்து உங்களை உருவாக்குது, உங்க பார்ப்பவனை உருவாக்கிக்கிறீங்க, நானா உருவாக்கிக்கிறீங்க, அந்த நானை வந்து நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயா இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை தொடர்ச்சியா உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணி உடம்பு உடம்பா பாஞ்சு 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 உயிரா மாறி 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 வரவழிக்கிறதெல்லாம் நானு அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இத கோட்டை விட்டுட்டோமே இன்னைக்கு சொல்றாங்க, ஆனா இன்ஃபர்மேஷன்ஸ் பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஸ்ப்ரெட், நம்மளுக்கு மாத்திரம் இல்ல எங்கெங்கயோ. இப்ப பாத்தீங்கன்னா எங்க வந்து ஒரு மாசு இருக்கோ, மாசுனா என்ன அடர்த்தி, இப்ப பூமி பூமியே வந்து புவியீர்ப்பு விசையோட இருக்கு எங்க, அது ஒரு மாஸ், அந்த மாசு மாச நோக்கி என்ன ஆறுது, டைம் வந்து டைலைட் ஆறுது, ஸ்பேஸ வந்து டைம் வந்து வளைக்கிறது, ஸ்பேஸும் டைமும் கிராவிட்டியினுடைய மூலம், ஸ்பேஸ் டைம் வந்து கண்டார்ஷன் ஆறுது பேர் தான் வந்து கிராவிட்டி உற்பத்தி ஆற இடம், ஒளியெல்லாம் வளைக்குது ஸ்பேஸ் டைம், இதெல்லாம் மெய்ஞானிகள் லட்டு மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டுருக்காங்களேப்பா, எப்பதான்ப்பா வரப்போறீங்க, பகவான் கிட்ட வந்திருந்தேன்னா எப்போ முடிஞ்சிருக்கேமேப்பா, கோட்டை விட்டுட்டீங்களாப்பா, அப்படியே ஒரு க்ஷணத்தில் முழுமையான ஆன்மீக நிறுவனத்தை கை நழுவி கோட்டை விட்டு விட்டோம், காலம் கடந்து வந்திருந்தாலும் பரவாயில்லை, இன்று 2020 வருடம் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் யுக, நம்மளே பெருமை சொல்லிக்க வேண்டியதுதான், யுக குரு ஸ்ரீ அருணாச்சல ரமணர் அவரது திருவாக்கால் ஆன்மா என்ற ஒரு பொருள் உண்டு, அது தமிழ்நாட்டில் முடிந்த உபதேசமாக குறைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற உள்கடந்த கடவுள் என்ற ஒரு சொல் மூலமாக, உள்கடக்கும் விஞ்ஞானமாக ஆன்ம விஞ்ஞானம் ஆகக்குரல் திரட்டு மூலம் பூமி வாழ் 79 கோடி மக்களுக்காக உண்மை சத்திய யுக ஸ்தாபிப்பாக வெளிவந்து விட்டது அப்படின்னு நம்மளே முடிச்சிட்டோம். நம்மளுக்கு விஞ்ஞானம் இல்லாம முடியவே முடியாது, விஞ்ஞானத்தோட விஞ்ஞானத்தை 100,000 மடங்கு தூக்கி சாப்பிடுற மெய்ஞானம் தான் இதனுடைய அடிப்படை.